வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல், கிருஷ்ணரை கொல்ல அவரிடமே சுதர்சனத்தை கேட்ட அஸ்வத்தாமனை கிருஷ்ணர் என்ன செய்தார் தெரியுமா? அஸ்வத்தாமன் ஈசனுக்கு நெற்றிக்கண்ணை போல இவர் நெற்றியிலும் ஒரு இரத்தினக்கல், அதாவது சயமந்தக மணி உண்டு. இது இருக்கும் வரை எந்த உயிரினமும் அவரை கொல்ல முடியாது. ருத்ரரின் அம்சமாக கருதப்படும் இவர் மிகப்பெரிய பராக்கிரமசாலியாக விளங்குகிறார். அவருடைய சக்திகள் அனைத்திற்கும் இந்த கல்லே மூலாதாரமாக அமைந்தது. வில்வித்தை மற்றும் இதர போர்க்கலைகளிலும் சிறப்பாக செயலாற்றி மிகச்சிறந்த போர் வீரராக அவரோ வளர்ந்தார். பாண்டவர்களோ வனவாசத்தில் இருந்த பொழுது பகவான் கிருஷ்ணரை பார்க்கச் செல்கிறார் அஸ்வத்தாமன். அவரை வரவேற்ற கிருஷ்ணர், என்ன வேண்டும் கேள் குருமைந்தனே என்று கேட்க, தங்களுடைய சுதர்சன சக்கரத்தை எனக்கு தானமாக தர வேண்டும் என்று கேட்கிறார். சிரித்தவாறே எடுத்துக்கொள் என்று கிருஷ்ணரோ சொல்ல ஆவல் கொண்டு அதனை எடுக்கிறார் அஸ்வத்தாமன். ஆனால் அவரால் அதனை அசைக்க கூட முடியவில்லை. எவ்வளவு முயன்றும் அதனை நகர்த்த கூட முடியவில்லை. அஸ்வத்தாமனின் முயற்சியை கண்ட பகவான், எதற்கு உனக்கு இந்த தேவை நண்பனே என்று கேட்க, இன்னும் சிறிது காலத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போரோ நடக்கும். அதில் நான் துரியோதனனை காக்க வேண்டும். பகவானாகிய நீங்கள் பாண்டவர்களுக்கு துணை நிற்பீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் இருக்கும் வரை அவர்களை வெல்லவும் முடியாது என்பதும் நாம் அறிந்ததே. ஆகவே அன்பு கடவுளே, உம்மை வதைக்கவே உம்முடைய சுதர்சனம் எனக்கு வேண்டும் என்று சொல்ல மெய்சிலிர்த்து போகிறார் பகவான் பரந்தாமன். உன்னுடைய வீரம் கண்டு நானோ வியக்கிறேன் அஸ்வத்தாமா. சுதர்சனம் கொண்டு என்னையோ கொல்ல இயலாது. ஆனால் போரில் உள்ள அனைவரையும் ஒரே நொடியில் கொன்று உன்னுடைய நண்பனை காப்பாற்ற என்னுடைய அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை உனக்கு வரமாக தருகிறேன். இந்த அஸ்திரத்தை நீ செலுத்திய அடுத்த நொடியே 33 கோடி தேவர்களும் உன்னுடைய பின்னே தோன்றி உனக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி நிற்கும் அத்தனை வீரர்களையும் வீழ்த்துவார்கள் என்று வரமளிக்கிறார். ஆயினும் இந்த அஸ்திரத்தால் மனமோ திருப்தி அடையாத அஸ்வத்தாமன் தன்னுடைய தவ வலிமையை கொண்டும் எல்லாம் அல்ல ஈசனின் சக்தியையும் முதற்கடவுளாக உருவேற்றிய பாசுபதாஸ்திரம் என்று சொல்லப்படும் சிவபானத்தை உலகிலேயே மிகவும் சக்திமிக்க ஒரு அஸ்திரமாக மாற்றுகிறார். பாசுபதாஸ்திரம் எல்லாம் அல்ல பரமேஸ்வரனால் உருவாக்கப்பட்டது. இராமாயணத்தில் ராவணனின் மைந்தனான மேகநாதனுக்கும் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கும் அஸ்வத்தாமனுக்கும் மட்டுமே கொடுக்கப்பட்டது. மற்ற அஸ்திரங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. தன்னை விட பலம் அதிகம் கொண்ட எதிரியின் மீது மட்டுமே இதனை பயன்படுத்த வேண்டும். தர்ம வழியில் நடப்பவர்களால் மட்டுமே இதனை எதிரிகளின் மீது பயன்படுத்தவும் முடியும். எப்படிப்பட்ட இலக்கையும் அழிக்க வல்ல பாசுபதாஸ்திரம் கொண்டு பாண்டவர்களை அழிப்பேன் என்றும் சூளுரைக்கிறார். பாசுபதாஸ்திரம் மற்றும் நாராயண அஸ்திரத்தை முறையாக கற்ற பின்பு தந்தையிடம் பிரம்மாஸ்திரத்தையும் கற்றுக்கொள்கிறார் அஸ்வத்தாமா. துவாபார யுகத்தில் மும்மூர்த்திகளின் அஸ்திரங்களை பெற்ற ஒரே மாவீரனாகவும் திகழ்கிறார். இராமாயணத்தில் ராவணனின் மகன் இந்திரஜித்திற்கு பிறகு 3 அஸ்திரங்களையும் வரமாக பெற்றவர் அஸ்வத்தாமா மட்டுமே. அடுத்து ஒரு முக்கியமான தகவல், அஸ்வத்தாமா ஒரு மகாரதி. இனநேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா? கிருஷ்ணரை கொல்ல அவரிடமே சுதர்சனத்தை கேட்ட அஸ்வத்தாமனுக்கு கிருஷ்ணரோ நாராயண அஸ்திரத்தை வரமாக அளித்தார் என்று. மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.